அண்ணா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுக்க சொன்னா என்னண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா ஜெராக்ஸ் தான் எடுக்க போறேன். சரிண்ணா சரிண்ணா சார். இங்கதான் இதுக்கு பேர் ஆதார் கார்டு, அமெரிக்காலாம் இதுக்கு பேர் எஸ்எஸ்என். என்னது சிட்டிசனா? சிட்டிசன் இல்லமா, எஸ்எஸ்என், சோசியல் செக்யூரிட்டி நம்பர். அமெரிக்கால இருக்கிறதுல இங்க என்னன்னா சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க ஆதார் கார்டு தானே எல்லாமே? ஆமாமா, இங்க ஆதார் கார்டுல இருக்கிறது அங்க எஸ்எஸ்என்ல இல்லையா, அதுதான் ஹைலைட்டே. அப்படி என்னென்ன வித்தியாசம்? அமெரிக்காவிலயும் எதுக்கு எடுத்தாலும் எஸ்எஸ்என் எஸ்எஸ்என் கேட்டுட்டு இருக்காங்களா என்ன? இதைத்தான் நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இங்க ஆதார் கார்டு இருக்கிற மாதிரியே அங்க எஸ்எஸ்என் சோசியல் செக்யூரிட்டி நம்பர்னு ஒன்னு இருக்கு. இங்க ஆதார் கார்டுல 12 நம்பர் இருக்குல்ல, அதே மாதிரி அங்க எஸ்எஸ்என் கார்டுல 9 நம்பர் இருக்கும். அப்போ எஸ்எஸ்என் கார்டுலயாச்சும் நம்ம போட்டோ நல்லா இருக்குமா? எஸ்எஸ்என் கார்டுல போட்டோவே கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த எஸ்எஸ்என்? அங்க எஸ்எஸ்என் நம்பர் எதுக்கெல்லாம் கேட்பாங்கன்னா, பணம் சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் கேட்பாங்க. முக்கியமா இங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்குலாம் இங்க ஆதார் கார்டு கேட்கறாங்கல்ல, அந்த மாதிரி அங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இல்ல, மணி டிரான்சாக்ஷன், கிரெடிட் கார்டு, லோனு, இன்சூரன்ஸு, கார் வாங்குறது, வீடு வாங்குறது, மெடிக்கல் ரெக்கார்டுன்னு எல்லா விஷயத்துக்கும் அங்கே இந்த எஸ்எஸ்என் நம்பர் கண்டிப்பாக கேட்பாங்க. இங்கே ஆதார் இசேவை மையம் இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் இந்த எஸ்எஸ்என் நம்பர்லாம் வாங்குறதுக்கு. அங்கே போய் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அப்ளை பண்ணோம்னா, ஒரு மாதத்தில் அந்த எஸ்எஸ்என் நம்பர் போஸ்டல்லே வந்துடும். இந்த எஸ்எஸ்என் நம்பரை அங்கே 1936 கொடுத்துட்டு இருக்காங்களாம். அப்படியா? அப்ப நானும் டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு அமெரிக்கா போறேன் அப்படின்னா நானும் அந்த எஸ்எஸ்என் வாங்கணுமா? அப்படி இல்ல, அமெரிக்கன் சிட்டிசன் யாரோ அவங்களுக்கு, அப்புறம் அங்க போய் வேலை நிமித்தமா போய் அங்க செட்டில் ஆயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்த எஸ்எஸ்என் நம்பர் கண்டிப்பா கேட்பாங்க. மத்தபடி இந்த டூரிஸ்ட் விசால போறவங்களுக்குலாம் மணி டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்குலாம் வேற ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இங்க நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பான் கார்டு லிங்க் பண்ணி வச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ணி இன்கம் ட்ராக் பண்றாங்க. அப்ப அங்கேயும் பான் கார்டு இருக்கா என்ன? அமெரிக்கால தனிப்பட்ட நபரோட இன்கம் ட்ரேஸ் பண்றதுக்கும் இந்த எஸ்எஸ்என் நம்பர் தான் யூஸ் பண்றாங்க. இங்க ஆதார் கார்டுல ஃபிங்கர் பிரிண்ட், ரெட்டினாலாம் எடுக்கறாங்க. அப்ப எஸ்எஸ்என் கார்டுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட், ரெட்டினாலாம் எடுப்பாங்களா என்ன? இங்க ஆதார் கார்டுல நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ரெட்டினாலாம் எதுக்காக எடுக்கறாங்க அப்படின்னா, நம்மளோட தனிப்பட்ட அடையாளத்துக்காகவும், கிரிமினல்ஸ் எல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்காகவும், இன்னும் சில முக்கியமான காரணத்துக்காகவும் எடுக்கிறதா சொல்றாங்க. ஆனா அமெரிக்கால அந்த எஸ்எஸ்என் கார்டுல நம்மளோட ரெட்டினா, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கவே மாட்டாங்களாம். அதை தவிர்த்து நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்களாம். அதுதான் அங்க அடையாள அட்டை. அப்போ அங்க எஸ்எஸ்என் யூஸ் பண்ணி யாரையுமே ஏமாத்த முடியாது அப்படிதானே சொல்றீங்க? அப்படி இல்லம்மா, அங்க ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு இதே மாதிரி எஸ்எஸ்என் நம்பருக்கு அப்ளை பண்ணியிருக்கு, ஆனா அந்த எஸ்எஸ்என் நம்பர்லாம் போஸ்டல்ல வரும்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிட்ட சிலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பொண்ணுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க, என்னன்னு, உங்களுக்கு எஸ்எஸ்என் நம்பர் கிரியேட் பண்ணியாச்சு, ஆனா அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா உங்களோட செக்ல $2000 போட்டு உங்க சைன் போட்டு அதை போட்டோ எடுத்து எங்களுக்கு மெயில் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு அதை நம்பி ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணியிருக்கு, அதை வச்சு அந்த பொண்ணை ஈஸியாக சீட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த குறையெல்லாம் ஈஸியாக சரி பண்ணியிருப்பாங்க, இல்லை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அங்கேயே அப்படின்னா இங்கே ஆதார் கார்டெல்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன ஸ்கேம்லாம் பண்ணுறாங்களோ, ஏன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கொடுக்குறோம்ல. ஹைதராபாத்தில் ஆதார் கார்டில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்டெல்லாம் எடுத்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 15 லட்ச ரூபா திருடியிருக்காங்க. அதனால நம்ம ஆதார் கார்டை நமக்கே தெரியாமல் யாரெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நாமளும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, UIDAI.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் ஆதார் சர்வீஸில் ஆதார் ஆத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அதில் போய் ஆதார் நம்பர் கொடுத்தோம்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து பார்த்தோம்னா நம்மளோட ஆதார் நம்பரை ரீசெண்டாக யார் யாரெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஆதார் கார்டை எப்படிலாம் சேஃபாக வச்சுக்கிறது, ஆதார் கார்டை எங்கெல்லாம் கொடுக்கணும், எங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, அப்புறம் மாஸ்க்டு ஆதார் கார்டுன்னு ஒன்று இருக்குது, அதாவது கடைசி 4 டிஜிட் மட்டும்தான் ஆதார் கார்டில் தெரியும், மிச்சதெல்லாம் XXXன்னு போட்டிருக்கும். இப்போ ஆதார் கார்டு இல்லை ஆதார் நம்பர் எங்கேயாவது கேட்டாங்கன்னா அந்த 4 நம்பரை மட்டும் சொன்னால் போதும், இல்லை அந்த மாஸ்க்டு ஆதார் கார்டை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதை பற்றி எல்லாத்தையும் ஏற்கனவே நாட்டு நடப்பு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தெளிவாக போட்டிருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த எஸ்எஸ்என் பற்றியும் நான் தேடி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்ம ஆதார் கார்டு சேஃபா இல்லை அமெரிக்காவோட எஸ்எஸ்என் கார்டு சேஃபா? அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா ஆதார் கார்டு பற்றி ஆதார் கார்டு உள்ள நிறை குறைகள்லாம் இங்கே இருக்கிற நமக்கு தெரியும், ஏன்னா நாம இந்தியன் சிட்டிசன். ஆனால் எஸ்எஸ்என்ல இருக்கிற நிறை குறைகள்லாம் அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும், அதை இங்கே இருந்துட்டே நாம எப்படி உறுதியாக சொல்ல முடியும் சொல்லு. சரி இந்தாமா ஜெராக்ஸ் 2 ரூபா கொடு. என்னென்ன வெறும் பேப்பர் தரீங்க? வெறும் பேப்பரா? அப்போ ஆதார் கார்டு இங்க. சாரிம்மா, ஆதார் கார்டை குப்பையில் போட்டேன், இந்த இப்போ எடுத்துடுறேன். அதெல்லாம் ஒன்று எடுக்க வேணாம், ஃபர்ஸ்ட் எங்கள் ஆதார் கார்டை கொடுங்க. சும்மா இப்போ பாரு அமெரிக்காவோட எஸ்எஸ்என் ஆதார் கார்டுன்னு பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல எப்படி ஜெராக்ஸ் எடுக்கிறதுன்னு கத்துக்கோங்க, இதை தான் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி ஆதார் கார்டில் இருக்கணுமா, இல்லை ஆதார் கார்டில் மாதிரி நான் இருக்கணுமா? உங்க முகம் மாதிரி ஆதார் கார்டில் இருக்கணும், அந்த மாதிரி இல்லை. அப்போ தப்பு யாரோடது?